ஹலோ வியூவர்ஸ், 2024ல ரிலீஸ் ஆன இமோஷனல் மிஸ்ட்ரி கே ட்ராமா பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் நிம்சோ. சோ நைட் டைம்ல ரோட் சென்டர்ல ஸ்டெபனா நின்னுட்டு இருக்காங்க. சோக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. அந்த காரை டிரைவ் பண்றவர் இந்த டிராமால ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவரோட நேம் குவான். குவான் சடனா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்றாரு. ஸ்டோரி அப்படியே பாஸ்ட் கொண்டு போறாங்க. 2015ல காமிக்கிறாங்க. சோ ஒரு சக்சஸ்ஃபுல் சைக்காலஜி ப்ரொஃபசர் அண்ட் ரைட்டர், அவங்களுக்கு ரோசல் லிட்ரரி அவார்ட் கிடைச்சிருக்கு. சோ அவங்க கேரியர்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோக்கு 4 மிஸ்கரேஜஸ்க்கு அப்புறமா ஒரு பேபி பிறக்குறாங்க. இதை பார்த்து சோ அண்ட் ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அவங்க பையன் வளர்ந்துட்டான். அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே கேரிங் அண்ட் அஃபெக்ஷனேட் ஆனவரு. அவங்க மூணு பேருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க. சோ கார டிரைவ் பண்றவங்க யூரி, சோவோட மேனேஜர். அது மட்டும் இல்ல, யூரி சின்ன வயசு இருந்து சோ வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. சோக்கு சிஸ்டர் மாதிரி யூரி சோ ஏர்போர்ட்ல ட்ராப் பண்றாங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்காக. அதே டைம்ல சோவோட ஹஸ்பண்ட் காங் வீட்டில் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவர் ஜாப்ல இருந்து ஃபயர் ஆனதும் பிளஸ் அவரை சோவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருக்காரு. காங் 2012ல என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சு பார்க்குறாரு. காங் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆங்கர். காங் அவர் செய்கிற ரிப்போர்ட்டர் வேலைக்கு ரொம்பவே உண்மையாக எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவார். ஒரு நியூஸை டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாரு. காங் ஒரு கரப்டட் மேயர் கிம் ஜோன் பற்றின நியூஸ் அவர் சேனலில் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க சுப்பீரியர் அதுக்குன்னு சொல்கிறாங்க. காங் அவங்க ஹெட்டிட்ட இதை பற்றி பேசும்போது ரெண்டு பேருக்குமே வந்து கான்வர்சேஷன் ரொம்ப போய் அப்படியே கான்ஃப்ளிக்ட் ஆகிடுது. ஃபைனலாக அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் காங் அவருடைய ஐடியா கல்ட்டி வச்சுட்டு வேலையை விட்டு போயிடுறாரு. சோ மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. காங் வீட்ல இருந்து அவங்க பையனை பாத்துக்கிறாங்க. இப்போ 2015ல சோ அவார்ட் ரிசீவ் பண்றது காங்கும் அவர் பையனும் பாத்துட்டு இருக்காங்க போன்ல. சோ இன்டர்நேஷனல் ட்ரிப்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காங் சோக்கு கால் பண்றாரு. அவங்க பையனுக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காங்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க இப்போ அவங்க பையனுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் காங் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு. சோ அவங்க அம்மாக்கும் கால் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களும் கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோவோட அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. சோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பையன் கார்டன்ல விளையாண்டுட்டு இருப்பான். காங் மெடிசன் கொடுத்துருப்பாரு, சோ அதுல ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சோ வீட்டுக்குள்ள போய் பார்ப்பாங்க, அங்க காங் இருப்பாங்க. சோ காங்கிட்ட பேசலாமே அப்படின்னு வரும்போது காங் கையில ஏதோ வச்சு மறைச்சிருப்பாரு. அது ஒரு மெடிசன் பாட்டில். அதை சோ பாத்துருவாங்க. பார்த்துட்டு அது என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்பாங்க. அதை வாங்கி பார்க்கும்போது அது டிப்ரெஷனுக்காக காங் எடுத்துட்டு இருக்காருன்றது தெரிய வரும். இதை பார்த்துட்டு சோ சொல்லுவாங்க, நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னு கூட நான் தெரியாம இருந்திருக்கேன். ஐ எம் சோ சாரி. நம்ம சீக்கிரமாவே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்சல் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வெளியில அவங்க டாக் குலைச்சிட்டு இருக்கோம். சோ என்னன்னு போய் பார்க்கும்போது அவங்க பையன் பார்த்தா வீட்டுல இருக்க மாட்டான். அவன் கையில அவன் டிரா பண்ண பிக்சர் எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். சோ அங்க அவங்க பையனை வீட்டுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க. சோ திடீர்னு எதையோ பார்த்து ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பையனோட ஒரே ஒரு ஷூ ரோட்ல கிடக்கும். டே ஃபுல்லாவே தேடி பார்ப்பாங்க. நைட் ஆயிடும். நைட் ஒரு இடத்துல கூட்டமா இருக்கும், ஆம்புலன்ஸ் நிற்கும். என்னன்னு போய் பார்த்தா அங்க வந்து அவங்க பையனை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சோ அண்ட் காங் வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. யூரி தான் சோவோட அம்மாக்கு ரெஸ்டாரண்ட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இந்த நியூஸ் கேட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க. இங்க சோ அண்ட் காங் ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பையனை நினைச்சு. காங் சோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. டாக்டர் சொல்றாங்க, பல்ஸ் ரொம்பவே டவுன் ஆயிட்டு இருக்கு, இனிமேல் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க முடியாது, நீங்க லாஸ்டா உங்க பையனை ஒன் டைம் போய் பாத்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டு காங் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. பட் சோ எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. சோவோட அம்மா தான் சோ கன்சல்ட் பண்ணி இப்போ உன் பையனை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க பையனை போய் பார்க்க போறாங்க. சோ அந்த டைம்ல அவங்க பையனோட பல்ஸ் நின்னுடுது. இதை நினச்சி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பையனுடைய மெமரிஸை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க குழந்தையா இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, ரெண்டு பேர் சேர்ந்து விளையாண்டது, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களால இந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ பையனை எந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போனாங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் எல்லாருமே ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ பையனை ஆக்சிடென்ட் பண்ணவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை நியூஸ் சேனல்ல ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் காங் கோர்ட் கேஸ் அட்டன் பண்றாங்க. அங்க அந்த கல்பிரேட் ஜிவாங் இருக்கான். ஜிவாங் லாயர் அவரோட ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, சோ பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக தான் கார்ல ஜிவாங் தூக்கிட்டு போனாரு. பட் அந்த பையன் பிரீத் பண்ணாம இருந்ததுனால ஒரு பயத்துல அவனை கார்ல இருந்து ஸ்ட்ரீட்ல தனியா விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்றாரு. ஜிவாங் லாயர் சோவை கிராஸ் எக்ஸாமின் பண்றாரு. ஒரு ஃபீவர் இருக்கிற பையனை எப்படி நீங்க தனியா கார்டன்ல விளையாட விடுவீங்க? மெயின் கேட்டை கரெக்டா லாக் பண்ண வேணாமா? பையனை சரியா பாத்துக்காதது சோவோட மிஸ்டேக் தானோ? லாயர் சோவை அக்யூஸ் பண்றாரு. சோனாலதான் அவங்க பையன் தனியா வீட்டுல இருந்து ரோட் வந்ததுனால ஆக்சிடென்ட் நடந்ததுனோ எல்லா பிளேமையும் சோ மேல டர்ன் பண்ணி விட்டுறாரு லாயர். சோ அண்ட் காங் வீட்டுக்கு வந்துடுறாங்க கோர்ட்ல இருந்து. சோமே அவங்க பையனோட ஆக்சிடென்ட் அவங்கனாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா பிளேமையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. அதுல ஜிவாங் டிராபிக் ரூல்ஸ் எதையுமே வயலேட் பண்ணல, பட் அந்த ஆக்சிடென்ட்டை மட்டும் மறைச்சிருக்காரு. அதனால அவருக்கு 2 இயர்ஸ் அண்ட் 6 மந்த்ஸ் மட்டுமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்டு காங் கோர்ட்ல வச்சே ஜிவாங்க அட்டாக் பண்றாரு. இதனால காங்க 1 நைட் மட்டும் ஜெயில போடுறாங்க. கோர்ட் ரூம்ல வயலண்டா பிஹேவ் பண்ணதுனால இதே டைம்ல அந்த கல்பிரேட் ஜிவாங் ஃபார்மர் மேயர் கிம் ஜோன்க்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு.
எதுக்காகனா இப்ப அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல. ஜீவாங் ஃப்ரீயா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் முன்னாடி சோ வர்றாங்க, கையில அவங்க பையன் போட்டோ வச்சிருக்காங்க. சோ ஜீவான்ட்ட அவங்க பையன் போட்டோ காமிச்சு அப்பாலஜி கேட்க சொல்றாங்க. பட் ஜீவான் ரொம்ப திமரா, அப்பாலஜி எல்லாம் கேட்க முடியாது, வேணா காம்பன்சேஷன் தரேன் வாங்கிக்க அப்படின்னு திமரா சொல்றாரு. பட் சோ திரும்ப திரும்ப ஜீவான் அப்பாலஜி கேட்க சொல்லி கம்பல் பண்றாங்க. அதுக்கு ஜீவான், நான் ரொம்பவே பிஸியானவன், நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி ட்ராமாலாம் என்கிட்ட பண்ணாத, என்னோட வழியில வராதுன்னு ரொம்பவே அரகண்டா பேசுறாரு. இந்த மாதிரி ஜீவான் பேசினது தாங்கிக்க முடியாது. ஸோ வேகமா காருக்கு போறாங்க. அவங்க பையன் போட்டோ கையில வச்சுட்டு கார்ல ஏறுறாங்க. காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஜீவான் மேல ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஜீவான் அங்கேயே இறந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். தேங்க்யூ.